Hi friends, welcome to InnerMagic. In the video, I have sales on Amazon and sell products in the video. I have shown the product in the video. This is a double bedsheet. Reviews, rating, அதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்பயுமே நாங்கள் வந்து வாங்குவோம். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஒரு 7 days அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் வாங்குவோம். பிகாஸ் அது நல்லா இல்லைன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து பிக்சரில் இருக்க மாதிரியே ஆக்சுவலி இந்த கலர்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்குது. டார்க் அண்ட் பிரைட் கலர் ரெண்டுமே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக அது இருந்தது. பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா 2 pillows கொடுத்துருக்காங்க. பட் அந்த 2 pillows வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. நம்மளோட வீட்டில் இருக்க பில்லோ சைஸை விட ரொம்ப பெருசு. ஸோ டெய்லரிங் மிஷின் ஏதாவது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டோ இல்லைன்னா அதை வந்து உள்ளே வச்சு கொஞ்சம் கரெக்ட் சைஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். த்ரெட் கவுண்ட்டும் வந்து நல்லா இருந்தது. ஸோ எப்பயுமே த்ரெட் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பெட்ஷீட் எப்பயுமே காட்டனில் வந்து வாங்குங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் பாடி வந்து ஹீட் ஆகாமலும் இருக்கும். நான் இது எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி, ஒரு 3 இது இருக்க மாதிரி ஸ்டாண்டு. மைக்ரோவன் மேலெலாம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கிச்சனில் சில டைம்ஸ் வந்து ஷெல்ஃப்ஸ் கம்மியாக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டீல் ஸ்டாண்டு தான், நல்லா வந்து கொஞ்சம் வெயிட்டெல்லாம் நல்லா தாங்குற மாதிரி தான் இருந்தது. நம்மளே வந்து அதை ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிட முடியும். எக்ஸாக்டாக வந்து ஒரு 30 liters மைக்ரோவன் மேலே வந்து இதை நம்ம பக்காவை வச்சுக்கலாம். பட் ஒன்றே ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா மைக்ரோவனில் வந்து நீங்கள் கேக் அந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட் வந்து வெளியில் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வச்சோம்னா அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கும் இதை வந்து ஜஸ்ட் வாங்கினேன். இதில் வந்து 3 layers வந்து செட் பண்ணுறதுக்கு, இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டு வந்து பேஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து ஸ்டீலில் இருக்கும். அதே மாதிரி இந்த அது நிற்கிற அந்த காலுமே வந்து ஸ்டீலில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். ஸோ செகண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டு குறைவாக இருக்கும், ஃபஸ்ட்டை விட ஹைட் கொஞ்சம் குறைவு. அப்புறம் இன்னொரு இது இருக்கும், ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதோட ஜாயிண்ட்லாம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவன் மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்குது, எக்ஸாக்டாக உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு. நம்ம லெஃப்ட் ஓவர் க்ரோசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவர்லேயே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து அதில் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி பிரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க பிரெட்டையும் இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா ஏர்டைட்டாக இருக்குது, சீல் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. இதுவும் வந்து ரிவ்யூ நல்லா போட்டிருந்தாங்க, பிரைட் கலர்ஸில் நல்லா சூப்பராகவே இது இருக்குது. 3 colors கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கலர்லேயும் வந்து 6 இருக்கும், 3 different சைஸஸில் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு செட் வச்சுருக்கேன், ஸோ அது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் கேக்குக்கு வந்து வாங்கினேன். இது வந்து சிலிக்கான். ஸோ நம்ம கப் கேக் வைக்கும் போது பேப்பர் கப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிலிக்கான்லேயே வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து அது வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து சம்டைம்ஸ் அந்த கேக்கில் வந்து ஒட்டிக்கும், அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ரீயூசபிளும் கூட. இது வந்து நம்ம அப்படி குக் பண்ணுறதுனால எதுவும் ஆகாது, நல்லா டெஸ்டட் தான் இது, நல்லாயிருக்கு. பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்,
ஸோ நீங்கள் வந்து ஒரு டபுள் சைடு ஸ்டிச் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தது அது வந்து தீந்து போனதுனால மறுபடியும் இது வந்து வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இது வந்து கலர்லெஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலெலாம் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து நாலு இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிச்சனில் ஏதாவது இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கலாம், இல்லைன்னா கூட உங்கள் ஸ்டடி டேபிளில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸாகவும் இருந்தது, குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எப்போ ப்ராடக்ட் வாங்கினாலும் அது வாங்கும் போதே ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதில் எதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அந்த ரிட்டர்ன் பீரியட்குள்ளே நம்ம வந்து பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பிளானர் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி மேக்னட் வந்து பின்னாடி இருக்கும். நிறைய ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து அதில் நம்ம போட்டு வைக்கலாம். இந்த பிளானரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் கைண்ட்ஸ் வந்து இருக்குது. பிளெயின் ஏ4 ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து வீக்லி வைஸ் மந்த்லி வைஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ நான் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் என்ன நான் வாங்கினதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானர்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பேப்பரில் வந்து எழுதி எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே மேக்னெட் இருக்கனால நம்ம ஒட்டி வைக்கும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு 4 மார்க்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டஸ்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பென்னோட டிப்லேயுமே வந்து டஸ்டர் இருக்குது. இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாக உங்களுக்கு தெரியுதுல, அது வந்து ஒரு மேக்னட் தான். அது வந்து இதையும் சேர்த்தே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். 4 கலர்ஸ் இருக்குது, ப்ளூ, வைலட், பிங்க் அண்ட் பிளாக்கு. இது வந்து டஸ்டர், அதுவும் மேக்னட் தான். ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த எல்லா செட்டையுமே வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டானா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்காக இருக்கிறது வந்து மேக்னட். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து வாங்கினேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் வந்து ஏதாவது ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ரிமைண்டர்ஸ் அந்த மோரில் எழுதிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி, இல்லை டு டூ லிஸ்ட் ஒரு சம்திங் அந்த மாதிரி ஒரு பிளானராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெட்ஷீட் தான் நினைக்கிறேன். ஆமாம், பெட்ஷீட் தான். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டுக்கு போடுறது. அதில் வந்து நான் ரெண்டு வாங்கினேன். இது ரெண்டு கலரு, ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு கோம்போவில் வாங்கினேன். ஸோ ஒரு நல்ல ஆஃபரும் வந்து நல்லா இருந்தது. கோம்போலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிசைன்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எந்த கோம்போ வேணுமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல பிரைட் கலர். எப்போயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் அண்ட் பிரைட் அது ரெண்டும் இருக்க மாதிரி சேர்த்து வாங்கினீங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். பெட்டில் வந்து நம்ம பெட் ஸ்ப்ரெட்டாக போடும்போது நல்லா சூப்பராக காட்டும். ப்ளஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ சைஸ் வந்து பெருசாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தான் அதை வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம தான் அதை ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. கிளாத்தும் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு, பியோர் காட்டன். அதோட த்ரெட் கவுண்ட்டும் வந்து கொஞ்சம் நல்ல இதாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன். எப்பயுமே வந்து பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா அது அழுக்காக இருக்கோ இல்லையோ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பில்லோ ப்ளஸ் பெட் ஸ்ப்ரெட் எப்படியும் வந்து ஒரு டஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வந்து க்ரீன் கலர். ப்ளஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு தடவை பக்கம் வாஷ் பண்ணேன். ரெண்டுமே ரெண்டு தடவையுமே ஆஃப்டர் வாஷ் கூட இதே மாதிரி இருந்தது. கலர்லாம் ஒன்றும் ஃபேட் ஆகலை. இது கூட பியூர் காட்டன் தான்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு கண்டெய்னர் தான். எனக்கு கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து ஒரே இடத்துலேயே வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நான் ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து தான் சொல்லுவேன், இதுக்கு எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம் தெரியுமா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க வந்து எப்பயும் ரொம்ப ஃபன்னாக வந்து பார்ப்பாங்க, எல்லோரும் கோல்டு அதெல்லாம் வாங்குறது சொல்லுவாங்க, நீ என்ன கண்டெய்னர் சொல்கிற அப்படின்வாங்க. எனக்கு கண்டெய்னர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணாலுமே கண்டெய்னர்ஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா திங்ஸ் அங்கங்கே எடுக்கிறதுக்கு பதிலாக கண்டெய்னர்ஸில் வச்சு எடுத்து பாருங்கள், ரொம்பவே வந்து பார்க்கவும் க்ளீனாக இருக்கும், நமக்கும் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் நல்லா தெரியும். இது வந்து ஒரு பெட்ஸ்ப்ரெட் தான். ஏன்னா வந்து பெட்ஸ்ப்ரெட்லாம் வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருந்த மாதிரி இருந்தது, ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருந்ததும் கொஞ்சம் எல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு, ஸோ எல்லாமே வந்து வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபரில் ஆஃபர் பீரியடில் வாங்கினேன். இது வந்து ஒரு டபுள் பெட்ஷீட்டு. ஆக்சுவலி வந்து இந்த பிக்சரில் போடும்போது பார்த்தீங்கன்னா பில்லோ கவரும் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துட்டு அந்த பார்டரில் ப்ளூ இருக்குது பாருங்கள், அதுதான் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க, பட் எனக்கு வரும்போது இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ பில்லோ கவர் வந்து டார்க்காக இருக்கிறது தான் நல்லது, ஒயிட்டில் இருந்ததுன்னா சீக்கிரமே வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக ஆயிரும், பட் எனக்கு வந்த பீஸ் இப்படி தான் வந்துச்சு. பட் இந்த ப்ளூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது, த்ரெட் கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டபுள் பெட்ஷீட்டை சிங்கிள் பெட்ஷீட்டை விட இது வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட வேலை, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா ஒயிட் கலர் பில்லோ கவர் கொடுத்துட்டாங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீட்லேயும் அதை வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதே இது தான் வாங்கியிருக்கேன், போன தடவை வாங்கினதே. இதிலே வந்து அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி அதை வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரேண்டமாக உங்கள் இஷ்டத்துக்கும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த டைப்பில் கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரியல் பூ மாதிரியே இருக்கும். அந்த பிக்சர் பாருங்கள், இது தான் வந்து அவங்க கொடுத்துருக்க மெத்தடு, இந்த இதில் தான் நம்பர்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக அந்தந்த பூ வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டெம்மு பூ அதெல்லாமே அதுக்கு எல்லாமே நம்பர்ஸ் இருக்கும். பட் நான் வந்து போன தடவை ரேண்டமாக தான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம், கார்டனுக்கு ப்ளஸ் வந்து டோர் ஹேங்கிங்கு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேம்பு பிளான்ட் பாட்டர் தான் இது. ஆக்சுவலி இதில் வந்து நாங்கள் செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் மணி பிளான்ட் வைக்கும் போது என்னாச்சுன்னா அதுக்கு வாட்டர் வந்து ஊற்றுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே அந்த வால்லெல்லாம் வந்து வந்துட்டே இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஹேங்கராக வந்து மாற்றிட்டோம், அவங்களே வந்து ரோப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ரியல் மூங்கில், இது வந்து க்ரீனாக இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடுச்சு, அதுவே ரோப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து பால்கனி கார்டன் அதிலெல்லாம் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேனா, ஸோ அதையும் இதிலே நான் வந்து போட்டுட்டேன். இது வந்து டெக்கரேட்டிவ் பீஸு, டோர் ஹேங்கிங் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரியல் நம்ம மேரிகோல்டு மாதிரியே இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டூ கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா கிராண்டாக ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இது வந்து நம்ம வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெல்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. டூ சைஸஸில் வந்து பெல் இருக்குது, இதுவும் கலர் ஃபேட் ஆகாது. நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், இது வந்து வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் வந்து நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் எப்பயுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம அதை ஹேங் பண்ணும்போது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைம்பர், இது
நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதோட க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியல் லீஃபோட க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. தூரத்துலேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே இது வந்து ரியல் பிளான்ட் மாதிரியே நமக்கு வந்து தோணும். இது வந்து 6 இருக்குது. இது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வேறு வேறு இது கூட வரும். எனக்கு வந்து இந்த தடவை இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கிடச்சிது. சில பேருக்கு வந்து நமக்கு மணி பிளான்ட் அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்கும். அது வந்து அசார்ட்டட். ஸோ நமக்கு என்ன வருதோ அதுதான். பட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இதில் 6 வாங்கியிருந்தேன், 6 செட்டு. நீங்கள் வந்து லிவிங் ரூம், ஒரு நம்ம ஆஃபீஸ் டேபிளுக்கு பக்கத்தில், இல்லைன்னா பால்கனியில் அங்கே எல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான் இதுவும். இது வந்து ஹாலில் வந்து ஸ்டிக் பண்ணலாம், இல்லைன்னா வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸும் வந்து நல்ல சீப்பாக இருந்தது. ஆஃபரில் இருந்தனால சரி இதுவும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நீங்கள் இதையும் கூட பால்கனி கார்டனில் வந்து வைக்கலாம். பட் எனக்கு பால்கனி கார்டனில் எல்லாமே கொஞ்சம் ஃபில்டாக இருந்தனால இது வந்து நாங்கள் ஹால்லே வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சவுண்டெல்லாம் வராது, பட் அதை பார்க்கும்போது பெல் பெல்லோட ஷேப்பில் இருக்குது. அதில் இருக்க பெயிண்டிங் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதில் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.